ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபார்மர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஃப் அதாவது டஃபை கம்பெனியில் எம்எஃப் 245 ஒரு மாடலில் ஃபோர் வீல் ட்ரைவ் பார்க்க போகிறோம். 245 ஃபோர் வீல் ட்ரைவ் இப்போ தான் புதுசாக விட்ருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் சீரீஸ்னு ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்களே, அந்த சீரீஸில் 245 ஒன்று உண்டு ஸ்மார்ட் சீரீஸில். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்டில் பாருங்கள், உங்களுக்கு லுக்கே ஒரு பெரிய வண்டி, ஒரு 50 HP 60 HP ஒரு மாடல் மாதிரி தான் லுக்கே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வண்டி வந்து 46 HP தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு லுக்கை பாருங்கள், டயரு முன்னாடி உள்ள அந்த ஆக்சல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய வண்டி லுக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். முன்னாடி பம்பரு, ஹெட்லைட் பாருங்கள், ஹெட்லைட் வந்து கண்ணு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது. கார் ஹெட்லைட் மாதிரி ஃப்ரெண்ட் லோகோ, எம்எஃப்ஓட லோகோ பாருங்கள், கரெக்டாக சென்டரில் கரெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இன்ஜின் பார்த்துடலாம். இன்ஜின் வந்து 46 HP இன்ஜினு. இதில் வந்து சிம்சனோட S325.5T3A ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எம்எஃப் 7250 46 HP மாடல் இருக்குல்ல, அதில் இதுலேயும் ஒரே இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. சிசி வந்து 2700 CC, 2.7 லிட்டர் இன்ஜினு. சிலிண்டர் வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. பம்ப் வந்து போஸோட இன்லைன் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து 5 கியர் வருது ஃப்ரண்டில், ரிவர்ஸில் வந்து 1 கியரு. மொத்தத்தில் 10 ஃபார்வர்ட் கிடைக்கிது, 2 ரிவர்ஸ் கிடைக்கிது. இதான் டஃபை வந்து ரோட்டோ ட்ராக் ட்ரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. இந்த 10 கியர் இருக்க ஃப்ரண்டில் 10 கியர் இருக்கிறத. அப்புறம் கியர் பாக்ஸ் எடுத்திங்கன்னா பார்சல் கான்ஸ்டன்ட் மிஸ் கொடுத்துருக்காங்க. 1-2 கியரு கான்ஸ்டன்ட் மிஸ்லையும், 1-2 கியர் சென்ட்ரல் மிக்ஸ்லையும் இருக்கும். இதான் பார்சியல் கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், ஃபுல்லாக அன்லாக்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹவர் மீட்டர் மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், ஹீட் இண்டிகேட்டர், ஆயிலோட ப்ரெஷர் இண்டிகேட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடு சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் வீலர் ஆன் ஆஃப் இண்டிகேட்டரு, அப்புறம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சாவி வந்து ஸ்மார்ட் கீன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதிலேயே லாக் பண்ணிக்கலாம். இப்போ நைட் நேரத்தில் வண்டி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து நீங்கள் அந்த பட்டன் அப்படின்னா போதும், உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ எரியும். நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காண்டி அந்த கீ கொடுத்துருப்பாங்க, வேற யாரும் உங்களை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.3x24 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலே உங்களுக்கு ரிடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிளானட்ரி ரிடக்ஷன். அதான் 3 கியர் இருக்கும், உங்களுக்கு ஆக்சிலே லோடு குறையும் தெரியும். ஆமாம், பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிரேக் சொல்ல மாட்டேங்கன்னா, பிரேக் வந்து மல்டி டிஸ்க் ஆயில் இம்பஸ் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயில் மூழ்கிய பிரேக்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பேக் டயர் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14.9x28 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ்னால இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. இதே 2 வீல் ட்ரைவ்னா உங்களுக்கு 13 சைஸ் டயர் தான் வரும். இதுலேயும் அவங்க வந்து உங்களுக்கு பிளானட்ரி ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக் ஆக்சிலையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது ஃப்ரண்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 34 km/h போகும் ஸ்பீடு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு போனட் வந்து சிங்கிள் பீஸ் போனட்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் சைஸ்லேயே இது இப்படி தான் வரும். அதாவது சின்ன ஃப்ரண்டில் சின்ன லிவர் மாதிரி இருக்கும், அது இழுத்தாலே ஓப்பன் ஆயிரும். அப்புறம் போனட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வந்துடும். இதில் வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஸ்டீரிங் சொல்ல மாட்டேன்ட்டேன், ஸ்டீரிங் வந்து பேலன்ஸ்டு சாஃப்ட் பவர் ஸ்டீரிங் தான் வரும், மேக்ஸிமம் 4 வீல் ட்ரைவ். டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து 47 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு 4 வீல் ட்ரைவ் அந்த சாஃப்ட் வந்து உங்களுக்கு சைடு தான் வரும், மற்ற எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு சென்டரில் வரும். எம்எஃப்னாலே உங்களுக்கு சைடு தான் வரும், இதனால் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். ரியர் ஆக்சல் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, பிளானட்ரி ரிடக்ஷனோட. அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹிச் பாருங்கள், அட்ஜஸ்டபிள் ஹிச் கொடுத்துருக்காங்க. நீங்களே அழகாக கழட்டி ஈஸியாக மாட்டிக்கலாம். நீங்கள் வெளியே எக்ஸ்ட்ராலாம் ஃபிட் பண்ணவே வேண்டாம், இதை கம்பெனிலே கொடுத்துருக்காங்க அவங்களையும். நீங்கள் டெய்லரு ரொட்டேட்டரு எதுவும் மாட்டுறதுக்கெலாம் நீங்கள் ஈஸியாக நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். அப்புறம் பிடிஓ ஹெச்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 HP கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக 42 பிளேட் வரைக்கும் இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2400 வருது கிட்டத்தட்ட, இவ்வளோ வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஹிச் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு. நீங்கள் ரியர் வெயிட்டும் ஃப்ரண்டில் பம்பர் வெயிட்டும் ஆட் பண்ணிங்கன்னா வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து 50 HP ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் அழகாக லெம்கன் ஃப்ளோ, 3D ஸ்ப்ளோ அழகாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வேறு ஏதாச்சும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.